அவன் நாளுக்கு முன்னால ஒரு அஞ்சு நாலு நாளைக்கு முதலமைச்சர் வந்து பிரிக்கும்போது வாங்கணும் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன சார் சொல்லுங்க நேரடியாக வரலாறு சொல்றது அர்ஜென்டா இருந்தால் பார்க்க என் விஷயம்னு கேட்டேன். ஸோ இது மாதிரி சங்கர் நேத்ராலயா வந்து எனக்கு வந்து சங்கர் ரத்னா அந்த விருது கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன உடனே எனக்கு முதல் ஆச்சரியம் எல்லாரும் சொன்ன மாதிரி சரண் சார் சொன்ன மாதிரி இவங்க எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சரி அதை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி சரி என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் டிஃப்ரெண்டாக வந்து இப்போ எங்கேயோ ஒரு முறையோ வரல நான் உன்னை வந்து ஒன்படுத்த மாட்டேன். நீ வந்து ஒரு வாழ்த்து மடங்க ஒரு லெட்டர் நீ அடிக்க கொடுத்துட்டா நான் வந்து அதை படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன். உடம்பு சரியான பிறகு நான் ஒரு ஒரு நல்ல விழாவில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிருக்கேன். இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு நல்ல விழா எனக்கு கிடைக்கிறது. அது ஜஸ்ட் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக நான் லாஸ்ட் மினிட்லேயே வந்தா இருந்தேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூசியாவே எப்போ வருவாரு எப்படி வருவாரு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்கேம் கிட்டே நான் டெஃபரெண்டாக நான் வச்சுட்டு நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பத்தாவது நான் நிறைய பேசணும்னு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பார்களை என்ன உருவாக்கியவர்களை பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிய மகான்களை இங்கே உட்காந்துக்கும்போது நான் அதிகமாக பேசுகிறேன் அந்த அதிக பிரசங்களுக்கு தான் ஆகும். ஸோ எஸ்பிஎம் அவர்கிட்ட ஒரு 25 பிக்சர்ஸ் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து 25 படங்கள் அவர் கூட வந்து நடிக்கலை. அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன். அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா ஒரு தந்தையா ஒரு தாயா ஒரு நண்பனா அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டார். இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட் போது உள்ள மனமே பொன்முறங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அனுமான் ராமன் கிட்ட ராமன் பக்தனா ராமனுக்கு அடிமையா ராமனுக்கு சேவகனா இருந்ததுக்கு காரணம் ராமன் வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை அனுமானுடைய முதலாளி அவருடைய அரசர் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திர காப்பாற்றினாரு அவருக்கு உதவினாரு அவன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அனுமான் ராமன் கிட்ட அவர் நன்றி கடனா இருந்தார். முதலாளன் சார் வந்து அவர் ஒரு பிறந்த பிரதேச எல்லாருமே சுக்ரீவனுக்கு மாதிரி அது பண்ணப்பட்ட நடிகர் எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஹீரோஸும் எல்லா ஹீரோயின்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து ராமன் மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து தன்மையே அர்ப்பணிதான் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறார். ஒரு வந்து உடம்பாகத்து மகாத்மா தான் இது நிறைய வருஷத்துக்கு நாம் பேசுகிறோம். அதான் இவன் சொன்ன நான் முதலே சொல்லியிருந்தால இன்னொரு வருடத்துல பெற்றவர்கிட்ட பேசுகிறேன். சரி என்கிட்ட வந்து இப்போ உடம்பு சரியாக போதுன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பார் நீ வந்து ஓய்வு எடுத்துக்கூடாது உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சொல்லிட்டு மிக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் வந்து சிவாஜி கணேசனும் இல்லை கமல்ஹாசனும் இல்லை அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட் என்னுடைய ஃபாஸ்ட்னஸ் அது கம்மி ஆக்சிஸ்னா நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணுறேன். நன்றி வணக்கம். அவரோட போராட்டங்களும் சண்டை வரும் சண்டை